முக்கிய செய்திகள். ஒடிசாவில் புதிய முதல்வராக மோகன் மாஜி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஜப்பான் நாட்டில் நடைபெற்ற தடகள உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் உயரம் தாண்டுதல் போட்டியில் தங்கம் பதக்கம் வென்ற மாரியப்பன் அவர்களுக்கு ஊக்கத்தொகையாக 75 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம் போல் மாணவர்களுக்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் அன்னியூர் சிவா அவர்கள் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு பதிவெண் இல்லாமல் தமிழ்நாட்டில் அனுமதி சீட்டு பெறாமல் உள்ள ஆம்னி பேருந்துகள் வருகின்ற June 14 முதல் மாநிலத்தில் இயக்க அனுமதி இல்லை என்று அரசு போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. சட்டப்பேரவையில் துறைகள் தோறும் மானிய கோரிக்கை விவாதத்தை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பதை முடிவு செய்வதற்காக அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நாளை பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்களின் தலைமையில் நடைபெற உள்ளது. ஆந்திர முதல்வராக தெலுங்கு தேச கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் நாளை பதவியேற்க உள்ளார். தமிழ்நாடு அரசின் கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் வழங்கப்பட்டு வந்த கல்விக் கடன் 1 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சமாக உயர்த்தப்படுவதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மின்கட்டணத்தை அரசு உயர்த்தியிருப்பதாக சமூக வலைதளங்களில் பரவும் தகவலில் உண்மை இல்லை என தமிழக அரசின் உண்மை கண்டறிவு குழு விளக்கமளித்துள்ளது. June 20 தமிழ்நாடு சட்டப்பேரவை கூடும் என்று சபாநாயகர் அப்பாவு அவர்கள் அறிவித்துள்ளார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 53,160 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 95 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 3 கோடி வீடுகள் கட்டுவதற்கு நிதியுதவி வழங்க முதல் அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதன் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததாக கூறப்படும் காலத்தில் பணியாற்றிய வங்கி அதிகாரிகளின் விவரங்களை வழங்கக்கோரி செந்தில் பாலாஜி அவர்கள் தாக்கல் செய்த மனுக்கள் மீது வருகின்ற June 14 சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. தமிழகத்தில் புதிதாக 2 லட்சம் ரேஷன் அட்டைகள் வழங்கும் பணி தொடங்கியுள்ளதாக உணவுப் பொருள் வழங்கும் துறை தெரிவித்துள்ளது. மாநிலங்களுக்கான வரிப்பகிர்வு தொகையாக 1,39,000 கோடி ரூபாய் மத்திய நிதியமைச்சகம் விடுவித்துள்ளது. இதன் மூலம் தமிழகத்தின் பங்காக 5,700 கோடி ரூபாயும் அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்திற்கு 25,000 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக அரசின் திட்டங்களை அறிந்து கொள்வதற்கு வாட்ஸ்அப் சேனலை தமிழக அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. 3வது முறையாக பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகள் நலன் சார்ந்த திட்டம் தொடர்பான கோப்பில் தனது முதல் கையெழுத்திட்டுள்ளார். இதன் மூலம் 9 கோடி விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய பஸ் பாஸ் வழங்கும் வரை சீருடையுடன் பேருந்துகளில் வரும் பள்ளி மாணவ மாணவிகளை கட்டணமின்றி பயணிக்க அனுமதிக்குமாறு போக்குவரத்துக் கழக ஊழியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் பதிவு பெற்ற மருத்துவர்களிடம் மருத்துவ சான்று பெற்ற பின்னரே புதிய ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கோ அல்லது பழைய ஓட்டுநர் உரிமத்தினை புதுப்பிப்பதற்கோ இயலும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய 4 மாவட்டங்களில் கள்ளக்கடல் நிகழ்வுக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதிய அமைச்சரவையில் அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சராகவும், ராஜ்நாத் சிங் அவர்கள் பாதுகாப்பு அமைச்சராகவும், நிதித்துறை அமைச்சராக நிர்மலா சீதாராமன் அவர்களும், வெளியுறவுத்துறை அமைச்சராக எஸ் ஜெய்சங்கர் அவர்களும் தொடர்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டார்ட் அப்களுக்கு ஏற்ற சூழலை அமைய உள்ள நகரங்களின் பட்டியலில் சென்னை 18வது இடத்திற்கு முன்னேறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களுக்கு நாடாளுமன்ற விவகாரங்கள் துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.